நீங்க எதையும் இங்க செய்யலன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இதை எப்படி நம்ப வைக்கிறது, எதை நீங்க செஞ்சீங்க சொல்லுங்க. அப்ப மூச்சே உங்க கண்ட்ரோல் இல்ல, அப்ப நீங்க எதை கண்ட்ரோல் பண்ணி வாழ்றீங்க, நீங்க சொல்லுங்க எதை நீங்க செய்யறீங்க. முடிஞ்சு போச்சு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் அவன் தான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அருள் இல்லாமல் இங்கே ஒரு பொருளும், ஒரு பொருள் இல்ல, ஒரு அணு கூட அசையாது. இதை யார் உணர்ந்துட்டீங்களா உங்களுக்கு அடுத்த பிரிவு கிடையாது. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. எதையும் நாம் பண்ணலன்றத ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து வாழணும். ஞானினா ஏதோ பெருசு நடந்தது, ஞானினா என்ன தெரியுமா அர்த்தம், எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்ல, யாரையும் தொந்தரவு பண்ணாம அவன் உண்டு அவன் வேலையை உண்டு இருக்கான்ல, இவனுக்கு பேர் என்ன? டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேர ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு மாற்றுவோம் மாடு திருநாளை அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு அவர்களிட்ட கேட்ட உதவியை செய்து கொடுத்து இந்த தீபாவளியை மாற்றுத்திறனாளியை மகிழ்வித்து புத்தடைகள் இனிப்புகள் வழங்கி எங்களை மகிழ்வித்து ஆழ்த்திய மகாவிஷ்ணு அவர்களுக்கு எங்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரம்பொருள் அறக்கட்டளைக்கும் மகாவிஷ்ணு அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சமூக பொறுப்போடு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், புண்ணியம் அதிகமாக செய்யணும், ஆனால் எதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. மெயினாக இறைவன் சிந்தனையிலேயே வாழணும். அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கணும், இறைவனுக்கு இதுதான் பேருலாம் சொல்ல வரல. இயற்கைன்னு வச்சுக்கோங்க, சித்தர்கள்னு வச்சுக்கோங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ்ன்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு எப்படியோ பேர் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எதையும் இங்கே செய்யலைன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இதை எப்படி நம்ப வைக்கிறது, எதை நீங்கள் செஞ்சீங்க சொல்லுங்க. கார் ஓட்டிட்டு வந்தேன்லங்க, நான் தானே ஓட்டிட்டு வந்தேன். சரி ஓகே, கார் ஓட்டிட்டு வந்தீங்க. கார் ஓட்டிட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஒரு 100 காராவது வந்திருக்கும், வந்திருக்குமா வந்திருக்காதா? அவன் கரெக்டா ஓட்டிட்டு வர்றான்ல, அதை யார் கண்ட்ரோல் பண்றது? எங்க 100 கார் கரெக்டா வந்ததுனால தாங்க நீங்க கரெக்டா வந்திருக்கீங்க. 100 கார்ல ஒருத்தன் தப்பா வந்துட்டானா உங்க நிலைமை டாட்டா பாய் பாய் தான். நீங்க கார்ல வந்துட்டு இருக்கும் பூமி ரெண்டா பொழந்து நீங்க உள்ள போலியே. அப்ப யார் காரணம் நீங்க கரெக்டா வந்ததுக்கு? என்ன வாயே திறக்க மாட்டேன், இப்படியே திரு திருன்னு பார்த்தா என்ன கேட்டா பதில் சொல்லுங்க. வந்ததுல எத்தனை டைம் மூச்சு விட்டீங்க? உங்க மூச்சு தானே கவுண்ட் பண்ண வேண்டியதானே? உங்க மூக்கு தானுங்க, உங்க மூச்சு தானுங்க, உங்க நுரையீரல் தானுங்க, கவுண்ட் பண்ணுங்க. ஏன் கவுண்ட் பண்ணல? கவுண்ட் பண்ண முடியலன்னா அது அப்ப உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். மூச்சு இல்லாம ஏதாவது ஒரு வேலை செய்ய சமைக்க முடியுமா? மூச்சு இல்லாம சாப்பிட முடியுமா? லூஸ் மாதிரி கேட்கிற, எதுவுமே பண்ண முடியாது, அப்படித்தானே? அப்ப மூச்சே உங்க கண்ட்ரோல் இல்ல, அப்ப நீங்க எதை கண்ட்ரோல் பண்ணி வாழ்றீங்க? நீங்க சொல்லுங்க எதை நீங்க செய்றீங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? முடிச்சிட்டேன். ஒரே பாயிண்ட், உங்க மூச்சே உங்க கண்ட்ரோல் இல்ல. மூச்சு இல்லைன்னா நீங்க செயல்பட முடியாது. மூச்சு அப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இறைவனோ, எக்ஸோ, ஒய்யோ, செட்டோ, அவனுக்கு பேர் என்ன வேணாலும், ஆனா உங்க கண்ட்ரோல்ல இல்ல. எஸ்ஆர்னோ முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் அவன் தான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான்.
இதில் என்ன அவ்வளோ அகங்காரம், அவ்வளோ திமுறு, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன், என்னால் தான் இது நடந்தது. நான் எவ்வளோ தூரம் என்னத்தை உழைச்சிங்க, நீங்கள் என்ன உழைச்சிங்க? சாப்பாடு மண்ணிலிருந்து எடுத்தது, விவசாயம் வேணால் நீங்கள் பண்ணியிருக்கலாம், விவசாயம் இப்படி தான் பண்ணணுன்ற ஃபார்முலா வியாபம் கொடுத்தது, இந்த ஃபார்முலா இப்படி பண்ணால் இந்த மண்ணில் 10வது நாள் இப்படி வரணும், 11வது நாள் இப்படி வரணும், 12வது நாள் பூ வரணும், ஒரு ஒரு வருஷத்தில் காய் கனியில் வரணுன்ற ஃபார்முலா நீங்களே உட்காந்து எழுதுனீங்க. ஃபார்முலா அவனுது, மண் அவனுது, தண்ணி அவனுது, காற்று அவனுது, எல்லாம் அவனுது. எது உங்களுது? உங்கள் திமுறு மட்டும் உங்களுது. அதானே உண்மை? எல்லாம் நான் தான் பண்ணேன்ற அந்த அகங்காரம் மட்டும் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சு. நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். உங்களை இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிற பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறேன்ல, நானும் உங்களை மாதிரி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தவன் தான். புரிஞ்சதுக்கப்புறம் சப்த நாடிகளும் ஒடுங்கிருச்சு. இதுக்கப்புறம் திமுறுத்தனம் பண்ணக்கூடாது. உண்மையை உணர்ந்ததுக்கப்புறம் என்ன திமுறுத்தனம்? எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மூச்சே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்படி நீங்கள் ஏதாவது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, உங்களுக்கு நடந்த நல்லதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவாக நடந்ததாக நீங்கள் நடத்துனீங்களா? அதுவாக தான் நடக்கும். நீங்கள்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வேணால் சண்டை போட்டு வம்பு பண்ணி நடக்கவே நடக்காத ஒன்று நான் பண்ணி கேட்டேன்னு பண்ணி காட்டுங்க. இதுக்கு ஏன் தம்பி பண்ண? ஆல்ரெடி நடக்க மாட்டேங்குது அதானே? அப்படித்தானங்க. இத்தனை வருஷம் நடக்காதது இனிமேல் எப்படி நடக்க போகுது? அப்போ ஏதோ ஒன்று நடக்க வேண்டுமென்றால் அவனின் அருள் வேண்டும். அவன் அருள் இல்லாமல் இங்கே ஒரு பொருளும், ஒரு பொருள் இல்ல, ஒரு அணு கூட அசையாது. இதை யாரு உணர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு அடுத்த பிறகு கிடையாது. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. கஷ்டமாவா இருக்கிற மாதிரியே கொண்டு வந்தேன். மேட்ரு எதுல இருக்கு? எதையும் நாம் பண்ணலன்றத ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து வாழணும். இப்படி வாழ்ந்தீங்கன்னா திமிர் வராது, அகங்காரம் வராது, அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டீங்க, வேதனைப்படுத்த மாட்டீங்க, பெரிய பெரிய பிரச்சனை நடந்தாலும் ஈஸியாக எடுத்துப்பீங்க. சிம்பிளாக தெரியும் எல்லாமே. எப்படி தெரியும்? இவ்வளோதானா? இதுக்காக இவ்வளோ தூரம் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இவனுக்கு பேர் ஞானி. இவனுக்கு பேர் என்ன? ஞானினா ஏதோ பெருசுன்னு நினச்சேன். ஞானினா என்ன தெரியுமா அர்த்தம்? எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு அமைதியாக உட்காந்துடுறான் பாருங்க. அவனுக்கு கொடுக்குற வேலையை மட்டும் செஞ்சுட்டு கிரெடிட்ஸ் எடுத்துக்காம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அவன் உண்டு, அவன் வேலையை உண்டுன்னு இருக்கான்ல, இவனுக்கு பேர் என்ன? ஞானி. ஞானிக்கு ஆக்சுவல் பேர் என்ன அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம். ஞானிக்கு பேர் என்ன? எப்படி சோம்பேறியா இருக்கணும்? எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லி சோம்பேறியா இருக்கணும். நம்ம வேலையை மட்டும் செய்யணும். வேலை வெட்டியே செய்யாம இருக்க சொல்லல. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு தேவையில்லாத வேலையை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. இவனுக்கு பேர் ஞானி. யாரெல்லாம் அடுத்த பிறவி வேண்டாம் என்று நீங்கள் சொல்கின்றீர்களோ அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கூட அது இறைவனின் அனுகிரகத்தினால் நடக்கிறது. இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்கவே நடக்காது. இறைவன் மனது வைத்தால் ஒழிய உங்களால் இந்த வாழ்க்கையில ஒரு புள்ள கூட புடுங்க முடியாது. இதை உணராததுனாலதான் உங்களுக்கு இப்போ இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றேன். எப்போ நீங்க உங்க அகங்காரத்தை குறைச்சுக்கிறீங்களோ, உங்க திமிருத்தனத்தை குறைச்சுக்கிறீங்களோ, நான் தான் இப்போது ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே மதிக்காமல் தான் போவான். நீ ஏன் எதிர்பார்க்குறீங்க? அன்புனா என்ன? எதிர்பார்க்காமல் செய்கிறதுக்கு பேர் அன்பு. எதிர்பார்த்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ். எஸ் ஆர்னோ? நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு அது திரும்பி வரணும்னா அதுக்கு பேர் அன்பா பிஸ்னஸா? இப்போ நீங்கள் அன்பு காட்டுறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? நீங்களாம் அன்பை பற்றி பேசவே கூடாது கடைசி வரைக்கும். அதானே உண்மை? எப்படி வளர்த்தம் தெரியுமாங்க அந்த பிள்ளைய? எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா தெரியுமாங்க? மதிக்கவே மாட்டாங்க. மதிக்காம தான் போவான். நீ மதிச்சிங்களே யாரையாவது? மனிதனுடைய இயல்பு என்ன? அதுக்கு பேர் மதிக்காம போறது கிடையாது. ஒன்று நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களோட குணம் ஏதாவது அவன் கண்டுபிடிச்சிருப்பான், அப்படி இல்லைன்னா அவன் வேலையெல்லாம் அவன் பிஸியாக இருப்பான், அதுக்கு பேர் மதிக்காமல் போறதா? நீ என்ன பண்ணணும்? அவன் வளர்ச்சியை பார்த்து பரவாயில்ல, இறைவன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இவனுக்கு உதவுறதுக்கு, இறைவனுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு உதவிட்டேன், இப்போ இறைவனே அவனை டேக் கேர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவனே நீங்களும் கழுந்துக்கணும். மன ரீதியாக, உடல் ரீதியாக கழுந்துக்கிறீங்களோ இல்லையோ, மன ரீதியாக முதல்ல கழுந்துக்கணும். எதுவும் வலிக்காது.
மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவானா மாட்டானா? உறக்க வைக்க தெரிஞ்சவனுக்கு வளர்க்க வைக்க தெரியுமா தெரியாதா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.